السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان صدق الله العظيم எல்லா புகழும் எல்லாருக்குமான ஏக இறைவனாக இருக்கும் அல்லாவுக்கே உரித்தாகும் உலகத்தினுடைய அருகோடை அழகிய முன்மாதிரி அண்ணல் முகமது சல்லாஹூ அலிஸ்வல்லம் அவர்கள் மீதும் உடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து நன்மக்கள் உலகளாவிய அன்பு நேயல்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் வெளியிட்டுமாக பிறன்பு மிகுந்தோரை இன்று ஐதுல் பித்தர் ஈகை திருநாள் நோன்பு பெருநாள் ஆம் ஓர் இனிய நன்னாள் உலகளாவிய முஸ்லிம்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக ஒரு மாத காலத்தையே இறை கடமையை செய்திருக்கிறோம் என்ற அந்த மகிழ்ச்சியினுடைய நிறைவாகத்தான் இன்றைக்கு இந்த இனிய பரிசை அல்லாஹ் தந்திருக்கிறான் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண்டில் இரு நாட்கள் பெருநாட்கள் ஆம் ஒன்று இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்கின்ற ஈகை திருநாள் இன்னொன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்கின்ற புனித ஹஜி பிறந்தாள் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு மாத காலம் என் இனிய அன்பர்களாகிய நீங்கள் உலகத்து முஸ்லிம்களாகிய நீங்கள் ஒரு அற்புதமான கடமையை அல்லாவுக்காக ஆற்றியிருக்கிறீர்கள் பகல் முழுவதும் வாழ்க்கையின் இயல்பு நிலையாகிய அந்த உண்ணுதல் பருகுதல் இன்பம் தூய்சலில் முற்றிலுமாக விடுபட்டு எல்லாமல்ல ஏகன் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று கடமையை ஆற்றியிருக்கிறீர்கள் அதே போல இரவு காலங்களிலே அதிகபட்சமான அதிகப்படியான இரவு கால அமல்களை செய்திருக்கிறீர்கள் அருள்முறை அல் குரானை பன்முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓதி அல்லாஹுடைய ரிக்கரில் தியானத்தில் ஈடுபடுத்தீர்கள் உங்களுடைய செல்வங்களுக்கான ஜக்காத்தையும் சதகாக்களையும் நீங்கள் மனம் உந்து வழங்கியிருக்கிறீர்கள் உண்மையில் உலகத்தில் ஒரு சமுதாயம் முழுக்க முழுக்க இறை கடமைகளை அனைத்து நிலையிலும் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் இன்ன பிற உணர்வுகள் ரீதியாகவும் ஆற்றி வருகின்ற ஒரு பேரு இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு இருக்க அந்த வகையிலே தான் பரிசுத்த இந்த நோன்பை பற்றி சொல்கின்ற போது நீங்கள் இந்த நோன்பின் மூலமாக இந்த இரவுக்கால அதிகப்படியான அமல்கள் மூலமாக அல்லாஹுவின் அச்சமிகுந்திட்டே இறையச்ச மிக்கவர்களாக நீங்கள் ஆகக்கூடும் ஆம் அல்லா நான் அனைவரின் நோன்புகளையும் அவன் ஏற்று அந்த இரவு கால அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அவனுடைய அன்பையும் அருளையும் தந்து இந்த நோன்பை எதற்காக எந்த நோக்கத்திற்காக அவன் கடமையாக்கினானோ அந்த கடமையை ஆற்றி இருக்கின்ற பெருமிதத்தை அப்புல்லாலமீன் தர வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் இதயபூர்வமாக துவாட்சியம் எளிது என்று சொல்கின்ற அரபு சொல்லுக்கு மீண்டும் மீண்டும் வருகின்ற மகிழ்ச்சி மறுபடியும் மறுபடியும் வருகின்ற மகிழ்ச்சி தான் இந்த எளிது ஆம் இந்த எளிது பிறநாள் மீண்டும் மீண்டும் வருகிற ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது அந்த வகையிலே இது இறைவன் வழங்கி இருக்கின்ற பரிசு பொதுவாக விழாக்கள் அது வெற்று கொண்டாட்டங்களாகவே போய்விடுகின்றன ஆனால் இந்த நாளிலும் கூட இந்த நாள் புனிதம் மிகுந்த நாள் இந்த நாளில் புனிதம் பேணப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே காலை வேளையில் அல்லாஹுவை மகிமைப்படுத்தி தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில் லாஹில் ஹம் என்று சொல்கின்ற இந்த அற்புதமான அர்த்தம் உள்ள அழகான கம்பீரமான இந்த தக்பீரை முழங்கி பெரியவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் ஏன் பெண்களும் கூட அல்லாகுவை வழங்குவதற்காக அல்லாகுவை துதிப்பதற்காக அல்லாஹுடைய அந்த அன்புக்கு நன்றி செலுத்துவதற்காக வலி துக்கு மீலு ஐந்தத்தை வலித்து கபீர்லாஹ் அலாமா லாலக்கும் தஷ்கு ஆம் அவன் இந்த நாட்களை கடமையாற்றுவதற்காக வேண்டி நிறைவாக்கிய காரணத்தினாலே அவனை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே தக்பீர் முழக்கத்தோடு அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே ஈமானி இதயம் படைத்திட்ட ஒவ்வொரு முஸ்லீமும் தன் உள்ள கிடைக்கைகளுக்கு இழுக்கின்ற அந்த உணர்வுகளை அலையாக அவன் ஏற்றுக்கொண்டு அல்லாவை தொழ வணங்க அவன் புறப்படுகிறான் அதிகாலை வேளையிலே எழுந்து சுகமாக குளித்து நறுமணம் தேய்த்து உள்ள ஆடைகளில் நல்ல ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு தன் வீட்டார்கிடத்திலே தன் பிள்ளைகள் தன் மக்கள் குழந்தைகளையெல்லாம் அழைத்து கொண்டு எய்து தொழுகின்ற அந்த திடலுக்கு இடத்திற்கு அவர்கள் செல்கிறார் செல்கின்ற போதெல்லாம் அவருடைய உள்ளங்கள் தக்கிபீரை முழங்குகிறது அல்லாகவை மகிமைப்படுத்துகிறது அல்லாகவை தன் உணர்வுகளோடு ஒன்றி ஆக்குகிறது ஆம் அந்த வகையிலே தான் இது பல்ல அங்கே செல்வதற்கு முன்னாலே ஜக்காத்துல் ஃபித்திர் சதகத்துல் ஃபித்திர் என்று சொல்கின்ற அந்த அழகிய தர்மத்தை ஏழை எளியோர் இல்லாருக்கு வழங்கி செல்கின்ற அந்த உணர்வுகள் எனந்தான் இந்த சமூகத்திலே என்றும் ஏழை எளியோரும் இல்லை என்பதற்காக வேண்டிய பிறந்தநாளுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்காமல் இந்த கூடாது என்பதற்காக இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் மட்டுமல்ல மனித குலத்தை வாழ்விக்க வந்த மார்க்கம் மனித நேயத்தை உருவாக்க வந்த மார்க்கம் அதன் விளைவுனாலே இஸ்லாத்தினுடைய அந்த சட்டங்களிலே ஒன்று ஜக்காத்து ஃபித்துர் சதகத்துல் ஃபித்துர் இந்த தர்மத்தை அவர் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலேயே வழங்கிவிட வேண்டும் ஆம் ஜக்காத்துள் பித்தர் எந்த அளவுக்கு என்றால் எவர் வசதி இருந்தும் ஜக்காத்துள் ஃபித்ர் சதக்கத்தில் ஃபித்தர் வழங்கவில்லையோ அவருடைய நோன்புகள் பின்னுக்கும் மண்ணுக்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருக்கும் என்றார்கள் நபிகளார் ஆம் நான் வழங்குகின்ற இந்த சின்ன தருமம் நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை கூட களைந்து விடுகின்றது அந்த அளவுக்கு இஸ்லாம் எவ்வளவு உதமான ஏறு தொழுகையிலே பங்கெடுத்தோம் அங்கு வந்திருக்கின்ற முஸ்லீம்களுடைய அந்த அன்பை பரிமாறி அவர்களுக்கிடையில் சாந்தி சமாதானம் சகோதரத்துவத்தை ஒருவருக்கொருவர் கைகொடுத்து கை கட்டி அணைத்து முசாபகா முகக்காயின் சொல்கின்ற அந்த உணர்வுகளை அவர்கள் பரிமாறிக்கொண்டு ஒரு ஆம் முஸ்லிம் அவன் உண்மையிலேயே சகோதரன் இன்னமல் மின்வா நிச்சயமாக மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் ஒரு தாய் தந்தை பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த உணர்வுகள் உலகளாவிய அளவிலே மிகுந்த சகோதரத்துவத்தை எந்த வகையிலையும் யாரையும் ஒதுக்காத தீண்டாமைக்கு இடம் கூடாது யாரையும் எள்ளி நகையாடாத ஏழனமாக பார்க்காத அளவிற்கு அத்தனை பேரையும் சமத்துவத்தோ உணர்வோடு அங்கே பிறநாள் தொழுகையிலே பங்கெடுக்க வருகின்ற போது எல்லோருக்குமே கை கொடுத்து கட்டி அடைத்து நம்முடைய பாச பரிமாற்றங்களை அன்பு நட்புக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் புனிதமான தொழுகை ஐதுல் ஃபித்தர் ஆம் இந்த நாள் ஐதுல் ஃபித்தர் இதற்கு இன்னொரு பெயர் ஈகை திருநாள் ஈகின்ற திருநாள் ஈகின்ற குணம் இறைவனுடைய குணம் அந்த பண்பு அடியாளிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் ஒரு அழகிய நெறிமுறைகளை கடமையான ஜக்காத்துகளை விருப்பமான சதக்காக்களை கடமையான சதக்குல் பித்ரு போன்றவைகளை ஆக்கியிருக்கிறது அதனால்தான் இந்த ரமவானிய மாதம் பெருநாள் அன்று ஏராளமான செல்வங்கள் செல்வ சீமான்கள் வழங்குகின்ற வளமான உள்ளம் படைத்தவர்கள் ஏழை எடியோர்க்கும் இல்லார்க்கும் வழங்கி மகிழ்கிறார் இது இறைவன் எனக்கு தந்தது நான் கொடுக்கிறேன் இது அல்லாஹு எனக்கு தந்தது என்று அந்த வகையிலே மஸ்ஜிதிலே திடலிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹவி வழங்க அமர்ந்திருக்கின்ற போது விண்ணில் ஒரு விந்தை நிகழ்கிறது ஆம் அது எளிதான விந்தை அல்ல வியத்தகு விந்தை அல்லாஹு மலக்குகளை நோக்கி கற்கிறாம் ஓ என்னுடைய அடியார்களே மலக்குகளே அதோ என்னுடைய அடியாளிகள் அமர்ந்திருக்கிறார்களே இவர்கள் எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் அனைத்தையும் அறிந்தவன் அந்த ஆலமே என்றாலும் என்னுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கேட்கின்றபோது போது அல்லாகுவே ஒரு மாத காலம் உன்னுடைய கடமைகளை ஆற்றிவிட்டு இங்கே அவர்கள் உனக்காக நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறார் அல்லாஹ் கேட்கிறான் ஆமாம் வேலை செய்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வேலைக்கான நற்கூலியை வழங்க வேண்டும் ஆம் என் அடியார்களே உம்மத்து முகம்மது உடைய சமுதாயத்தவர்களே நீங்கள் நோற்ற நோன்பை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டேன் அதை நான் அங்கீகரித்தேன் உங்களுடைய பாவங்களை மன்னித்தேன் சில வேளைகளில் உங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிட்டேன் என்னுடைய அருளுக்கு நீங்கள் உரித்தால் அவர்கள் வாழுங்கள் இந்த பூமியிலே என்னுடைய பாதுகாப்பில் வாழுங்கள் என்று அந்த ரபுல்லாலமியின் சொல்லுகின்ற செய்தியை செம்மல் நபிகளால் சொல்கிறார்கள் என்றால் உண்மையில் நாம் வியந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அடியார்கள் மீது அவன் வைத்திருக்கின்ற அன்பிற்கு ஓர் எல்லை இல்லை அந்த அளவிற்கு அதிகம் அதிகம் அன்பு செலுத்துகின்றவன் சிலருக்கு அவன் சிரமங்களை தருகிறான் என்றால் அவர்களை சோதிப்பதற்காக புறம்போட்டு வார்த்தெடுக்கப்பட்ட பசுமுல்லாய் அவர்களை மாற்றுவதற்காக எனவேதான் அடியார்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது நாம் சோதிக்கப்படுகிறோம் வறுமையிலே நோயிலே இன்ன சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று தோண்டிவிடக்கூடாது அல்லாஹ் எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டான் ல இன் இன்னாக ஆனால் கவலை வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் ஆம் இனியவர்களே என் அருமையான சமுதாயத்தவர்களே சத்தியம் உங்களிடம் இருக்கிறது உண்மை உங்களிடம் இருக்கிறது ஆம் இஸ்லாம் சத்தியம் சத்திய உண்மை சித்தாந்தத்தை முற்றிலுமாக முழுவதுமாக நிறைத்திருப்பது இஸ்லாம் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் மனிதகுலத்தை குலத்தை வந்த மார்க்கம் மனிதகுலத்தை குலத்தை நீக்க வந்த மார்க்கம் மூட நம்பிக்கை பாரம்பரியத்தனமான பழமைத்தனங்கள் காலங்காலமாக படிந்திருந்த இருள்களிலிருந்து மனித குலத்தை வெளிப்படுத்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மார்க்கம் மனிதர்களுக்கு இடையில் அன்பு அறம் நீதி நேர்மை உயர்ந்த பண்பாடுகள் மனித சிந்தனைகளை வளர்க்க வந்த மார்க்கம் அதனால்தான் அது அல்லாஹுவை வணங்கி வாழச் சொல்கின்ற மார்க்கம் மட்டுமல்ல அது வழங்கி வாழச் சொல்கின்ற மார்க்கமாக மட்டுமல்லாமல் மற்ற சமூக மக்களோடு இணங்கி வாழச் சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் ஏறத்தாழ இருநூற்றி அறுபது கோடி மக்கள் நடமாடுகின்ற மக்களில் நால்வரில் ஒருவராக அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் சில சோதனைகள் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இஸ்லாத்திற்கு விடிவு காலம் இருக்கிறது இஸ்லாத்திற்கு வெற்றி இருக்கிறது இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுக்கு மகத்தான அவர்கள் உலகை உயிரிக்க வந்தவர்கள் மனித குலத்திற்கு நன்மை ஏ வந்தவர்கள் மனித குலத்தினுடைய தீமைகளை அகற்ற புறப்பட்டவர்கள் குந்தும் மற்றும் மண்ணில் தோண்டி இருக்கின்ற மக்களுக்கு தெளிவான சரியான சத்திய வழியை மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் அனைத்து நிலையிலும் அல்லாகவே நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள் சார்ந்திருக்க வேண்டும் இனியவர்களே உங்கள் மூலம் மனிதகுலம் மனிதகுலம் அறிவை பரட்டும் நீங்கள் பெற்ற இன்பம் இந்த முழு உலகிற்கும் கிடைக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்க பணிகளை அழைப்பு பணியை ஹெக்குமத்தி வல் இல்லத்தில் ஹசனா அறிவார்ந்த ரீதியிலும் அழகிய நன்மொழி வழியாகவும் மனித சொல்லுங்கள் நீங்கள் மனிதகுலத்தை குலத்தை வந்தவர்கள் மட்டுமல்ல நற்செய்தி சொல்ல வந்தவர்கள் தீமைகிழந்து கலைய வந்தவர்கள் மறந்து விடாதீர்கள் மனித நேசியுங்கள் அன்பின் மூலமாக பணிவின் மூலமாக அடக்கத்தின் மூலமாக கனிவின் மூலமாக இன்னும் இறக்கம் தர்ம சிந்தனையின் மூலமாக மனித குலத்தை நேசியுங்கள் ஏனென்றால் மனிதன் இறைவனுடைய ஹலீஃபா பிரதிநிதி எந்த மனிதனையும் எள்ளி தள்ளி விடாதீர்கள் எவரையும் ஒதுக்கி விடாதீர்கள் ஆம் இஸ்லாம் பரிசுத்தமான ஒரு மார்க்கம் அந்த மார்க்கம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இறுதியாக அண்டல் முகமது சல்லா அளித்தவர்கள் மூலமாக உலகிற்கு கிடைத்தது உலகத்தில் ஆதி மனிதனுடைய ஆதி மார்க்கம் இஸ்லாம் ஆம் மனிதனை படைத்திட்ட இறைவன் இந்த மண்ணுலைகள் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி என்று வழங்கிய அந்த ஹிதாயத் அந்த ஹுதன் அதுதான் இஸ்லாம் அந்த வகையிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை வைத்து இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆம் நல்ல முஸ்லிம் என்பவன் யார் என்றால் தன் நாவினாலோ கைகளாலோ பிறருக்கு தொல்லை தராமல் இருக்கிறான் அல்லவா அவன்தான் நல்ல முஸ்லிம் ஆம் தன் அன்னை விட்டான் பசியோடு இருக்கின்ற போது அவனை பற்றி கவனிக்காமல் தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுகின்றானே அவன் நிறைவான முஸ்லீமாக இருக்க முடியாது முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் என்று சொல்லி அனைவரையும் நேசிக்க வேண்டும் மனித குலத்திற்கு அறிவு கல்வி ஞானம் பண்பாடுகளை ஒழுக்க விழுமிய மாண்புகளை தர வேண்டும் மனிதர்களுக்கு இடையில் அன்பை சமாதானத்தை விதைக்க வேண்டும் எந்த வகையிலும் துவேஷங்களையோ வெறுப்பையோ எந்த மனமாச்சரியங்களையோ ஒரு முஸ்லீம் விடக்கூடாது ஒரு முஸ்லீமை வைத்து இஸ்லாத்தை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் அதுதான் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு பொற்காலம் அந்த காலத்தை உருவாக்குவதிலே நான் உணர்வோடு இருக்க வேண்டும் அனாவசியமாக எவரையும் பகித்துக் கொண்டிருக்க வேண்டாம் சில்மன் உன் உறவை துண்டித்தவரோடும் நீ சேர்ந்து வாழ வாய்ப்பு அம்மும் வளமக்க உனக்கு அநீதம் இழைத்தவனையும் நீ மனந்திறந்து மன்னித்து விடு வாசின் இல்லாமல் அசா இலை உனக்கு தீங்கிழைத்தவனுக்கும் நீ உபகாரம் செய் அற்புதமான வண்ண வரிகளை அண்ணல் முகமது அல்லாஹ் அவர்கள் நமக்காக மனித குலத்திற்காக தந்தார்கள் அண்ணலின் மார்க்கம் சமாதான மார்க்கம் சாத்வீக மார்க்கம் எந்த வகையிலும் பிறன் மீது காழ்ப்புணர்வுகளையோ விருப்பையோ உமிழச் சொல்கின்ற மார்க்கம் அல்ல ஆம் புன்னகையும் ஒரு புண்ணியம் உத்திட்ட பார்க்கும் புன்னகை ஒரு மனிதனை பார்த்து நீ சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்றால் அதுகூட ஒரு தர்மம் தெருவிலே கிடக்கின்ற பாதையில் கிடக்கின்ற கல்லு முள்ளு கண்ணாடி சில்லு அதை நீ அகற்றிவிட்டு சென்றால் அது கூட தர்மம் அற்புதமா பிறருக்கு முகவரி காட்டுவது ஒரு தர்மம் பிறர் வாகனத்தில் ஏறுவதற்கு உதவுவது ஒரு தருமம் இவ்வளவு அருமையான சின்ன சின்ன எல்லாம் கூட செம்ப நபிகளா மனித குலத்திற்கு மார்க்கவர்கள் இன்றைக்கு இனியவர்களே இனிய இது பிறநாள் மகிழ்ச்சிக்குரிய நல்லாள் இந்நாளில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த வகையிலும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நம்முடைய மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே கலந்துவிடக்கூடாது எல்லா நிலையிலும் இஸ்லாத்தை பொறுத்தவரை வீண் விரயங்கள் அனாச்சார பழக்க வழக்கங்கள் மாச்சரியங்களிலிருந்து மனிதகுலத்தை மனிதகுலத்தை குறிப்பாக முஸ்லீம்களை பாதுகாக்கின்ற மார்க்கம் ஆனால் இனியவர்களே இந்த நாள் புனிதமான நாள் புனிதம் பேணுகின்ற பேணப்பட வேண்டிய நாள் இன்றைக்கு நாம் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவுகின்றவர்களாகும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் குடும்பத்தினர்களை நம் இல்லங்களுக்கு அழைத்து அவர்களுக்கும் நம்முடைய இல்லத்திலே அந்த விருந்தில் பங்கெடுத்து மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வகையிலே நமக்கிடையில் சமய நல்லிணக்கங்கள் சிறப்பாக வளர்கின்ற வகையிலே நாம் இருக்க வேண்டும் இந்த உலகம் ஒன்றுதான் இந்த உலகிற்கு இறைவன் ஒரே ஒருவன் தான் இந்த உலகத்து சமுதாயம் மனித சமுதாயம்தான் எந்த வகையிலும் நாட்டாலோ மொழியாலோ நிறத்தாலோ ஜாதியாலோ மதத்தாலோ இந்த சமூகம் இந்த மனித குலம் வேறுபட்டு விடக்கூடாது ஆம் காலன் நாசு மொத்தம் வாகிதான் மனிதகுலம் ஒரே ஒரு சமுதாயம் யாவரையும் ஒரு ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே என் இனியவர்களே அன்பு பெருமக்களே எதின் நல்வாழ்த்தை ஈகை திருநாளின் உணர்வான இந்த வாழ்த்தனை உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் இது இறைவன் வழங்கி இருக்கின்ற பரிசு ஆம் பசியின் பரிசு ஒரு மாத காலம் பகலெல்லாம் உண்ணாமல் பருகாமல் இன்பம் தூக்காமல் இரவு காலங்களில் அதிகப்படியாக விழித்திருந்து இறைவனுக்கு அடிமைப்படுத்தி இறைவனுக்கு அடிமைப்பட்டு நான் வாழ்ந்த அந்த உணர்வுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிக்குரிய அன்பு பரிசு இந்த நாள் மிகச் சிறப்பாக அமைய அல்லாஹுவிடத்தில் வேண்டுவோம் ஆம் உலகில் அன்பு மலரவும் மகிழ்ச்சி பெருகவும் மனித குலத்தினுடைய சகோதரத்துவம் வளரவும் நாடும் நாமும் உலகமும் செழிப்புறவும் உலகில் அமைதி ஏற்படவும் என்னாலும் எங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லாவல் அல்லாஹ் அருள்வானாக அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் அவனை சார்ந்திருப்ப முற்றிலுமாக அவனை கடமைகள் இந்த ஒரு மாத காலம் எடுத்துட்ட பயிற்சி ஏனைய நாட்களிலே நிச்சயமாக வந்தாக வேண்டும் ஆம் இந்த ஒரு மாத கால பயிற்சி பாடம் ஏனைய பதினோரு மாதங்களிலும் வந்து நம்மை பண்படுத்த வேண்டும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் ஒளியூட்ட வேண்டும் அல்லாஹ் அருள வேண்டும் என்று வேண்டி நம் வாழ்க்கை இறைவனுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய நாட்டுக்காக மனித குலத்திற்காக அமைய வேண்டும் அந்த வாழ்க்கையிலே மறுமையினுடைய மகத்தான வெற்றியும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விஸ்மி வானொலியின் சார்பிலே என் இதயபூர்வமான அன்பையும் அந்த பெருமக்கள் சார்பிலே மகிழ்ச்சிக்குரிய நல்வாழ்த்தனையும் நான் தெரிவிக்கின்றேன் முபாரக் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அலைக்கும் வலிஹம் அசலாம் واخر دعوانا الحمد لله رب العالمين عيد مبارك